இப்பொழுது அதிமுகவின் ஆல் ரவுண்டரும் சகலகலா அவதானியும் அது மட்டுமல்லாமல் வாழும் என்சைக்ளோபீடியாவுமான மரியாதைக்குரிய மீன்வளத்துறை அமைச்சர் அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் நம்முடைய அழைப்பை ஏற்று வந்து கொண்டிருக்கிறார். எழுந்து நின்று எழுந்து நின்று எழுந்து நின்று அவருக்கு வரவேற்பு. மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் இது ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா மகளிர் குழுவை நம்முடைய அண்ணன் துவக்கி வைக்க போறாரு. பாருங்க எளிமையின் சின்னம், எளிமையின் சின்னம் எட்டாவது அடையாளம் அப்படியே உள்ளுக்க மக்களோட மக்களாக புகுந்து வராருன்னா அதுக்கு காரணம் என்ன? அவர் தான் மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார். ஞாயிற்றுக்கிழமை நான் உங்க வீட்டில் மீன் வாங்கி சாப்பிடுவீங்க, ஆனா அது கிடையாது மேட்ரு, அது கிடையாது மேட்ரு. எல்லா மீனையும் சுத்தமா சுகாதாரமா இந்த கொரோனா காலகட்டத்திலையும் எந்த வித பிரச்சனை இல்லாம அந்த ஃபிஷரி டிபார்ட்மெண்ட்ல சூப்பரா பார்த்து சூப்பரா சப்ளை பண்ணி அது சின்ன கடையோ பெரிய கடையோ எல்லா கடைகளுக்கும் கரெக்டா மீனை சப்ளை பண்ண ஒரே ஆளு ஒரே டிபார்ட்மெண்ட் யாருன்னா மீன்வளத்துறை அமைச்சர். போடு மாநில மகளிர் அணி தலைவி சந்திரிகா அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். நம்முடைய சங்கத்தினுடைய மிகப்பெரிய தூண்கள் எல்லாம் கூட இருக்கிறார்கள். லிலி மேடம் மைக்கை வந்து ஜெயக்குமார் சார்ட்ட கொஞ்சம் கொஞ்சம் ஹேண்ட் ஓவர் பண்ணலாம். சார் எங்களுடைய அழைப்பை ஏற்றி இங்கே வந்ததுக்கு நன்றி. உங்களுடைய ஹலோ தம்பி சந்திரிகா எப்போ பாக்ஸிங் போட்டுன்னு சொல்லியே? நான் தான் பாக்ஸிங் போடுவேன் தெரியும்னே. இங்கே கூட யாராவது வரதாந்தான் வரலாம் என் கூட. உண்மையிலேயே ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இந்த நாள் நாம் வந்து கொண்டாடி கொண்டிருக்கோம். அதுவும் வந்து பொங்கல் பண்டிகை பொறுத்தவரை திரைப்படத்துறையிலே முத்திரை பதித்து சத்யா ஸ்டுடியோவில் பல காட்சிகள் எல்லாம் கூட நடைபெற்றதெல்லாம் இன்றைக்கும் ஒரு நினைவு கூறுகின்ற ஒரு நிகழ்ச்சியாகவும் நான் இங்கே எடுத்துக்கொள்கின்றேன். அதுவும் நம்முடைய பொன்மனச்சம்பலை பற்றி நாம் குறிப்பிடும்போது திரைப்படத்துறையில் மட்டுமல்ல கிட்டத்தட்ட அரசியலிலும் சரி பல்வேறு வகைகளிலே வந்து சாதனைகளை முத்திரைகளை எல்லாம் பதித்தவர். அவருடைய ஒரே தாரக மந்திரம் உழைப்பவரே உயர்ந்தவர். எனவே உழைப்பு என்பது மிக மிக ஒரு முக்கியம். அந்த அடிப்படையிலே வந்து திரைப்படத்துறையிலும் சரி அது ஒரு பவர்ஃபுல் மீடியா என்பதனாலே நல்ல கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்பதற்காக நல்ல விஷயங்கள் எல்லாம் கூட திரைப்படத்துறையின் மூலமாக அவர்கள் கொண்டு வந்தது இன்றைக்கும் காலத்தால் புரட்சி தலைவர் பெயர் இன்று மட்டுமல்ல என்றைக்குமே புரட்சி தலைவர் பெயர் காலத்தால் அழிக்க முடியாத பெயராக நிச்சயமாக இருக்கும். ஸோ அந்த வகையில் வந்து புரட்சி தலைவருடைய பாடல்கள் யாருக்கா பாட தெரியுமா? இங்கே 1000 ரூபாய் பரிசு தரேன் சார். நீங்கள் பாடுறோம் அவங்க அறிவொளி இயக்க வாசிக்கணும்னு ரெடியாக இருக்காங்க சார். அதுதான் சொல்கிறேன் நான் வந்து ஓகே. நான் என்ன சொன்னேன் இப்போ ஒரு குஸ் ப்ரோக்ராம் ஒன்று ஏன்னா சத்யா ஸ்டுடியோவில் நடக்குது. கண்டிப்பாக சார். அது தலைவர் ஸ்டுடியோ. ஆமாம் சார். தலைவர் ஸ்டுடியோவில் நடக்கும்போது தலைவருடைய கொள்கை பாடல்கள் கண்டிப்பாக சார். அது யாராவது வந்து பாடணும். 1000 ரூபா பரிசு தரோம். இல்லை ஃபஸ்ட்டு நீங்கள் பாடுங்க எங்களால் பாட முடியுதான்னு பார்ப்போம். ஆ வாங்க வாங்க முன்னாடி வாங்க பல்காக வராங்க. அது எப்போ வந்தாலும் ஒரு ஒரு நிகழ்ச்சி வந்து கலகலாம் ஆக்கி விட்டுருணும். கண்டிப்பாக சார். அதுக்காக தான் நான் டிஃப்ரெண்ட்டாக நான் வந்து இந்த மாதிரி சும்மா அரசியலே பேசியிருந்தால் உங்களுக்கு போட வச்சிடும் இல்லைங்களா? அதனால் அரசியலுக்கு அப்பாற்பட்டு கொஞ்சம் இந்த நிகழ்ச்சி வந்து கலகலை பார்க்கணும் தான் ஒரு எய்ம். அதனால் மைக் கொடுப்பேன் உங்களுக்கு. உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். மாபெரும் சபை தனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாத்து குறையாத மன்னவன் இவனன் போற்றி புகழ வேண்டும். மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும்.
ஒரு மாத்து குறையாத மன்னவன் இவனன் போற்றி புகழ வேண்டும். அப்புறம் அடுத்த அடியா, அடுத்த அடி என்ன, அடுத்த அடி என்ன, பூமியில் நேராக வாழ்பவர் எல்லாம் சாமிக்கு நிகர் அல்லவா, அப்படி பாடு. பூமியில் நேராக வாழ்பவர் எல்லோரும் சாமிக்கு நிகர் இல்லையா, தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கு சொல்பவன் தலைவர்கள் ஆவதில்லையா. உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலா. கை தட்டலாமே. ஒரு அமைச்சருங்க, தமிழ்நாட்டினுடைய ஒரு அமைச்சருங்க இங்க வந்து பாட்டு பாடுறனா சும்மா கிடையாது, சரிங்களா? அதிமுகவுடைய மேடையில மட்டும் பாட்டு பாடி அமைச்சர் இன்னைக்கு நம்ம சிஜு மேடையில பாட்டு பாடியிருக்காருன்னா என்ன அது, நம்ம தான் வெயிட்டு. இன்னைக்கு யாரோ புரட்சி தலைவர் பேசணும்னு சொல்லி தெரியுறாங்க, அவங்கள இந்த மாதிரி ஒரு பாட்டை முழுசாக பாட சொல்லுங்க, முடியாது பாரு. அவ்வளோ அழகாக பாடிட்டாங்க, புரட்சி தலைவர். கண்டிப்பாக அடுத்தடுத்து பாடல்கள் இருக்கும். சரவணா ஃபிலிம்ஸ் ஜிஎன் வேலுமணியின் பேரன் நடிகர், புரட்சி நடிகர் ஜீவா ரவி அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். கதாநாயகன் ஜீவா ரவி அவர்களை வருக வருக என அழைக்கின்றோம். தம்பி, அதாவது நம்ம ரவி கேட்டிருக்கோம், ஜெயம் ரவி கேட்டிருக்கோம், இவங்களுக்கு உங்க சார்பில் 1000 ரூபாய் கிஃப்ட். ஆஹா, சூப்பர் சூப்பர் சூப்பர், தேங்க்யூ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். புரட்சி நடிகர் ஜீவா ரவி அவர்களை மேடை கிடைக்கிறோம். இப்போ அடுத்தது, இது ஒரு தத்துவ பாடல் நல்லா பாடிட்டாங்களா? இப்போ அடுத்தது உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சான்ஸ். சரிங்க சார், கீழே இருக்கணும் ஒரு சான்ஸ். வாங்க சார், ஓகே, ப்ளீஸ் ப்ளீஸ் கம், ப்ளீஸ் கம், ஜீவா ரவி, ப்ளீஸ் கம். சும்மா கொஞ்சம் அரட்டை அடிச்சுட்டு இருக்கோம் கொஞ்சம். சொல்லுங்க சார். எப்போதுமே வந்து கலகலன்னு இருக்கணும், சிரிச்சுட்டு இருக்கணும், சிரிச்ச முகத்தோடு இருக்கணும், உம்முன்னு இருக்கக்கூடாது. எப்படி இருக்கக்கூடாது? உம்முன்னு இருக்கக்கூடாது, கம்னு இருக்கக்கூடாது. அதனால் வந்து அப்படி இருந்தால் பிபி இருக்காது, சுகர் இருக்காது, நல்லா ஆனந்தமாக இருக்கலாம். இதுதான் ரகசியமே, ஓகேவா? இப்போ சரி, அடுத்த பாட்டு சார், மேலே இருக்கிறவங்க சரி கீழே இருக்கிறவங்க சரி, சரிங்க சார், யார் வந்து பாடுறது? ராஜஸ்ரீ வந்து பிரம்மாதமாக வந்து ஒரு அடி கூட மாறாமல் அந்த பாடலில் அவ்வளோ அருமையாக பாடினாங்க. அடுத்தது ஆ, பரவாயில்ல, ஜென்ஸுக்கு மட்டும் என்ன, வாப்பா வாங்க, ஆண்களுக்கு இடம் இருக்கு, வாங்க. நம்ம ஸ்ரீதர், நம்ம குறைஞ்சிட்டோமா என்னவா? ஸ்ரீரஞ்சனி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கணும். சின்னத்திரை நடிகை ஸ்ரீரஞ்சனி. எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து திருவாரூர் மாவட்ட நமது பத்திரிகையாளர் சங்கத்திலேருந்து வந்திருக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஐயாவோட இவ்வளோ ஒரு எளிமையாக தொலைக்காட்சிகளில் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்துட்டு ஐயாவோட அந்த மேடையில், அதுவும் பாரத ஸ்டைல் இல்லையா, அவர் சூப்பர் ஸ்டார் அவங்க, அப்படி நம்மளோட சேர்ந்து நானும் ஐயாவோட சேர்ந்து புரட்சி தலைவரோட பாடலை பாடுறத நான் பெருமையாக நினைக்கிறேன். என்ன பாட்டு? அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா, அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா, அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா, ஆறிலும் சாவு நூறிலும் சாவு, தாயகம் காப்பது கடமையடா, தாயகம் காப்பது கடமையடா, அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. கனக விசையரில் முடிதனை எடுத்து கள்ளினை வைத்தான் சேரன் மகள், கருவினில் கனக விசையரில் முடிதனை நெறித்து கள்ளினை வைத்தான் சேரன் மகன், இமயவரம்பினில் மீன்
இசைவன வாழ்ந்தான் பாண்டியனே அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா அடுத்த அடி சொல்லு ஒரு அடி போடுவேன் வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நிற்பவர் யார் வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நிற்பவர் யார் மாபெரும் வீரர் மானம் காப்போர் மாபெரும் வீரர் மானம் காப்போர் சரித்திரம் தனிலே இருக்கின்றார் அச்சம் என்பது எல்லாம் வல்லவரையடா அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா ஆறிலும் சாவு நூறிலும் சாவு தாயகம் காப்பது கடமையடா தாயகம் காப்பது கடமையடா அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா சூப்பர் 1000 ரூபாய் கொடுத்துறேன் பா விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் பா அப்படியே ட்ரை பண்ணு பா சினிமாவுக்கு வாழ்த்துக்கள் நம்மளுடைய ஆட்சியில நான் ஒரு படம் எடுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு தரேன் சார் நம்மளுடைய ஆட்சியில தான் ஆணுக்கு பெண் சரி அடுத்து லேடிஸ் யாராவது திருப்பிமா பெண்கள் பெண்கள் யாராவது இருந்தா ஒரு பாடல் பாடலாம் அப்படி சொல்லிட்டு நம்மளுடைய அமைச்சர் சொல்லி இருக்காரு சார் நம்ம சார் சார் நம்ம அறிவொளி தெம்மாங்க பாடல் சார் பா உங்களோட பாட வராங்களா சார் வாங்க தலைவர் பாட்டு தான் பண்ணோம் வேற இப்போ வர பாட்டு கல்யாணம் தான் பண்ணிட்டு ஓடி இல்லாமல்லாம் போடுவோம் இப்போ நம்ம ரொம்ப நேரம் சாரை வந்து மேடல் நிக்க வைக்க கூடாது பரவாயில்ல பரவாயில்ல ஒன்றும் இல்லை தம்பி அப்படியா சார் கிளைமேட் என்ன மாறிடுச்சு சூப்பர் பாரு அவங்க என்ன சொல்றாங்க பாரு கிளைமேட்டே மாறிடுச்சுன்னா சூரியனே மறைச்சிட்டாரான் நான் வந்தா சூரியனே மறைஞ்சிரும் அப்படியாமா கிட்டவாமா நீங்க நல்லா இருக்கோனோ நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற நீங்க நல்லா இருக்கோனோ நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற என்றும் நல்லவங்க எல்லாரும் உங்க பின்னாலே நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே என்றும் நல்லவங்க எல்லாரும் உங்க பின்னாலே நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற பாடுபட்டு சீத்த பொருளை கொடுக்கும் போது இன்பம் வாடும் ஏழை மலர்ந்த முகத்தை பார்க்கும் போது இன்பம் நாம் பாடுபட்டு சீத்த பொருளை கொடுக்கும் போது இன்பம் வாடும் ஏழை மலர்ந்த முகத்தை பார்க்கும் போது இன்பம் பேராசையாலே வந்த துன்பம் சுயநலத்தின் பிள்ளை சுயநலமே இருக்கும் நெஞ்சில் அமைதி என்றும் இல்லை பேராசையாலே வந்த துன்பம் சுயநலத்தின் பிள்ளை சுயநலமே இருக்கும் நெஞ்சில் அமைதி என்றும் இல்லை அமைதி என்றும் இல்லை நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற அடுத்து அடுத்தது அடுத்தது சார் இடையில மானை உழைக்கும் தோழர்களே ஒன்று சேருங்கள் உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள் உழைக்கும் தோழர்களே ஒன்று சேருங்கள் உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள் மீடு பள்ளம் இல்லாத சமுதாயம் காண என்ன வழி என்று இன்னி பாருங்கள் அண்ணா சொன்ன வழி கண்டு நன்மை சேருங்கள் அண்ணா சொன்ன வழி கண்டு நன்மை சேருங்கள் நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற நன்றி ஐயா நீங்க நல்லா இருக்கணுமா நன்றி சார் நன்றி சார் இவ்வளவு தூரம் இவங்களுக்கு 1000 ரூபீஸ் கிஃப்ட் கொடுத்துடலாமா கொடுத்துடலாம் சார் ஏர் போறாமங்க டிங் டிங் மறுபுறம் இல்லை இந்த வாழ்த்துக்கள்மா சார் சரி உங்களோட ரொம்ப வந்து மகிழ்ச்சியாக இருந்தேன் சும்மா ஒரு கலகலப்புக்காக தான் இதெல்லாம் சும்மா மெக்கானிக்கலாக வந்து சும்மா அரசியல் பேசிட்டு போனால் போர் அடிச்சிடும் உங்களுக்கும் புரியுதுங்களா அதனால் கொஞ்சம் நீங்களும் அந்த நேரத்தில் கொஞ்சம் ஆனந்தமாக இருந்ததுக்காக இந்த மாதிரி ஒரு ஜனரஞ்சகமாக ஒரு நிகழ்ச்சி ஸோ உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்கள் ஸோ வாழ்க்கையில் வந்து இந்த பொங்கல் மட்டும் இல்லை எல்லா பொங்கலையும் இதே போல் மகிழ்ச்சியாக இருக்கணும் ஓகே விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் இப்பொழுது நம்முடைய மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள்
நம்முடைய மகளிர் குழுவை துவங்கி வைக்க இருக்கிறார். அதற்குண்டான அழைப்பு இது. இப்பொழுது நம்முடைய தென்னிந்திய பத்திரிகையாளர் சங்கத்தினுடைய மகளிர் குழுவை மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் தொடங்கி வைக்க இருக்கிறார். அதற்குண்டான நிகழ்வு. புரட்சி நடிகர் ஜீவா அவர்களுக்கு நன்றி. நன்றி, எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்து எங்களை சிறப்பித்ததுக்கு புரட்சி நடிகர் ஜீவா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்த ஸ்ரீரஞ்சனி நடிகை அவர்களுக்கும் நம்முடைய தென்னிந்திய பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸ்ரீரஞ்சனி மேடமுக்காக நம்ம கையை தட்டலாமே. பெண்கள் சிவகார்த்திகேயன் அந்த இதுன்னா ஊதா கலர் ரிப்பன் நல்லா ஃபேமஸ் ஆனாங்க. ஆ, வருத்தப்படாத வாலிபர் சங்கம். ஸோ அதனுடைய முக்கியமான ஒரு புள்ளி அவங்களுக்காக கைத்தட்டி நன்றியை தெரிவித்துக் கொள்ளலாம். நடிகை ஸ்ரீரஞ்சனி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள்லாம் எவ்வளோ தான் நடித்தாலும் எங்களுக்கு முன்னாடி நடிக்காமல் எங்களை அன்பால் கை கால்களை வைத்து முன்னே தள்ளுகிற அன்புடைய சகோதர சகோதரிகளாக மேடல் இப்பொழுடைய சிஜினுடைய மகளிர் குழுவை துவங்கி வைப்பதற்காக நம்முடைய மீன்வளத்துறை அமைச்சர் வருகை தந்திருக்கிறார். இப்பொழுது தென்னிந்திய பத்திரிகையாளர் சங்கத்தின் நான்கு மகளிர் குழு தலைவிகள் பொன்னாடை போர்த்தி மீன்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கு ஒரு வலையை விரிக்கிற மாதிரி தலைவர் மீன்கள்லாம் தான் அந்த மாதிரி வலையை விரிச்சு. இந்த மீன் எந்த வலையில மாட்டாதுப்பா? அது தெரியும் சார், இந்த மீன் மாட்டலையே தெரியும். அந்த அளவுக்கு நல்ல மீன், பொன்மீன், விண்மீன் அந்த மாதிரி. ஓகே, அடுத்தது கிருஷ்ணகிரி மாவட்டம் அகிலம் செய்திகள் சார்பாக மீன்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்யப்படுகிறது, பூங்கொத்தும் கொடுக்கப்படுகிறது. சீக்கிரம் ஒரு 10 செகண்ட் தான் தயா. கிருஷ்ணகிரி அகிலம் செய்திகள் சார்பாக மீன்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி பூங்கொத்து கொடுத்து தங்களுடைய மகிழ்வை தெரிவிக்கிறார்கள். நன்றி சார், நன்றி, நன்றி. இப்போ முக்கியமான ஒரு நிகழ்வு பாருங்க, இதான் நல்ல உள்ளன்றது. தன்னுக்கு வந்த பொன்னாடையை கூட மகளிருக்கு கொடுத்து அழகு பார்க்கறதுல வந்து அண்ணனை தவிர வேறு யாரும் கிடையாது. அது மகளிராக இருந்தாலும் சரி, ஆடவராக இருந்தாலும் சரி, ஒரு இளைஞராக இருந்தாலும் சரி, இளைஞியாக இருந்தாலும் சரி, அந்த அளவுக்கு உற்சாகப்படுத்துறதுல மீன்வளத்துறை அமைச்சருக்கு நிகர் அவர் தான். உங்களுக்கு நாங்கள் தான் தரணும். அடுத்தபடியாக நினைவு பரிசை வழங்க இருக்கிறார்கள். மாநில துணைத் தலைவர் திரு விமல் அவர்கள் நினைவு பரிசினை மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களுக்கு வழங்க இருக்கிறார்கள். அதனுடைய இணைந்து நம்முடைய மாநில தலைவர் சந்திரிகா அவர்களும் இணைந்து வழங்குகிறார்கள். மாநில தலைவர், மாநில இணைத் தலைவர். அடுத்தபடியாக அந்த நினைவு பரிசு எல்லாமே மகளிர் குழு சேர்ந்து கொடுக்குறாங்க. வாங்க அந்த இதில் கை வைங்க எல்லாரும், தயவுசெய்து அந்த அந்த நினைவு பரிசில் வாங்க. அப்படி எல்லாரும் வாங்க வாங்க வாங்க. நன்றி சார், நன்றி சார், நன்றி, நன்றி, நன்றி. மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் மகளிர் குழுவில் இருக்கக்கூடிய மகளிர்களுக்கு புடவை வழங்கி பொங்கல் பரிசினாக ஒரு நினைவு பரிசாக வழங்க இருக்கிறார். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட பெரும் புகழில் ஏற்றுவோம், பெருமை கொள்ளும் உலகம் பார்க்கும்.
நெல்லை மாவட்டம் சார்பாக இப்போ மீன் வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களுக்கு ஒரு மரியாதை செய்யப்படுகிறது. நெல்லை மாவட்டம் சார்பாக அவருக்கு மரியாதை செய்ய மீன் வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. பொதுவாக வந்து அம்மாவுடைய அரசை பொறுத்தவரை நம்ம பத்திரிகையாளர் நலன் வந்து முழுமையாக வந்து பாதுகாக்குது. ஸோ என்ன வேணுனாலும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு செய்து தரதுக்கு நாங்கள் இருக்கிறோம். இப்போ ஃபங்க்ஷன் நிறைய இப்போ செலவு பண்ணியிருப்பீங்க. ஆமாம் சார். என் சார்பில் 50,000 ரூபா உங்களுக்கு டொனேஷன் கொடுக்குறேன். ஓகே, நன்றி சார். இவ்வளவு தூரம் வந்து உங்களுடைய பிஸி ஷெட்யூல்ல வந்து எங்களுக்காக பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு.